பாம்பு எல்லாம் சுத்திட்டு நிக்கும். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, கம்மங்கிப்பூ வந்து எப்படி பறிக்க போகிறோம் அப்படின்னு தான் நீங்கள் இப்போ இந்த வ்ளாகில் பார்க்க போறீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து கிளம்புறேன். ஏற்கனவே நான் வந்து பறிச்சிருக்கேன் சம்மங்கிப்பூலாம். அப்போ வந்து பாப்பா வந்து வயிற்றில் வரதுக்கு முன்னாடி நான் பறித்தேன். அதுக்கப்புறம் பாப்பா வயிற்றுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அப்புறம் பிறந்து பாப்பா பிறந்துட்டு இப்போ தான் நான் வந்து பறிக்க போகிறேன் சம்மங்கிப்பூ வந்து. இப்போ வந்து நான் பறிக்க போகிறேன். வாங்க இப்போ எப்படி பறிக்கிறோம் என்னன்னு நான் காமிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு என் முன்னாடி பூ பறிக்க வரா. சரி, இப்போ வாங்க நம்ம கிளம்பிடலாம். நான் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் என் முன்னாடி இப்போ வந்து பூ பறிக்க இப்போ வந்து கூப்பிட்டு போகிறாரு என்னைய. எங்கள் அப்பா அம்மா வந்து யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சேலத்துக்கு போயிட்டாங்க. அதனால் சரி, எங்கள் வீட்டுக்காரரும் நானும் இப்போ பூ பறிக்க கிளம்புறோம். சரி வாங்க இப்போ கிளம்பிடலாமா. பூ பறிக்கிறான்னு வந்து பாருங்கள். நான் வந்து நல்லா வேகமாக பறிப்பேன் முன்னெல்லாம் பூ, இப்போ எப்படி பறிக்க போகிறேன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:46 ஆகுது. இப்போ தான் பூ பறிக்க கிளம்புறோம். கொஞ்சம் குளிராக இருக்குது. அது மட்டும் இல்லாத நான் வந்து மாஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த குளிர் வந்து ஒத்துக்காது. மாஸ்க் போட்டுட்டோம்னா கொஞ்சம் குளிர் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா மூச்சு இழுக்கிறோம்ல, அதனால் வந்து எனக்கு வந்து அது ஒத்துக்காத மாதிரி இருக்கும். எப்பயுமே நான் மாஸ்க் போட்டுட்டு தான் பறிப்பேன். அந்த மாதிரி நான் இப்போ மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ வாங்க கிளம்பிடலாம். குளிருக்கு வேறு எங்கள் வாய்க்காலில் தண்ணி வந்தது, அதை தான் காமிச்சேன் பாருங்கள். எங்கள் கிராமம் நல்லா கிளைமேட் செம்மையாக இருக்குது. இதுதான் எங்களோட கிராமம். நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கள் காட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதே எங்களோட காடு, சம்மங்கிப்பூ காடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவை வந்து இந்த ஓரமாக தெரியும் பாருங்கள். இந்த தனித்தனியாக தெரியும் பெருசு பெருசாக. இந்த பூவை மட்டும்தான் பறிக்கணும். இது வந்து எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாலைலாம் இருக்குது பார்த்திங்களா, கல்யாண மாலை, அப்புறம் அந்த சாமிக்கு இந்த மாலைக்கெலாம் இந்த பூ வச்சு தான் கட்டுவாங்க. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒவ்வொருத்தவங்க பறிப்பாங்க. நைட் டைமில் பறித்து மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. நைட் டைம்லலாம் பறித்தோம்னா பாம்புலாம் நிறையவே நடமாடும். அந்த மாதிரி வந்து பூ இது பார்த்து தான் நம்ம பறிக்கணும். இந்த பூ காமிச்சேன் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து பாம்புலாம் சுற்றிக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரிலாம் நிற்கும், பார்த்து தான் நம்ம பறிக்கணும். நைட் டைமில் பறிக்கும்போது நாங்கள் வந்து லைட் இந்த இடத்துல நெத்தியில் வந்து கட்டுற மாதிரி ஒரு லைட்டு வாங்குவோம். அந்த மாதிரி லைட்டை கட்டிட்டு தான் நாங்கள் வந்து பறிப்போம் நைட் டைமில். அந்த மாதிரி நம்ம கட்டிட்டு பறிக்கும்போது கீழே என்ன இருக்குது, அப்புறம் அந்த பூவில் என்ன இருக்குதுன்னு பார்த்து பார்த்து பறிக்கிறதுக்காக அந்த லைட்டு. நான் ஒரு டைம் பறிக்க வரும்போது அந்த பூவில் வந்து நல்லா சுற்றிகிட்டு இருந்தது பாம்பு. நான் கை வைக்கலான்னு போனால் அப்புறம் சுற்றிட்டு இருந்ததை பார்த்து பயந்துட்டு நான் கையை எடுத்துட்டேன். ஒரு டைம் நான் புதுசாக வந்து நான் பறிக்க வரும்போது தான், காட்டில் பூ பறிக்க வரும்போது தான், ஒரு 2-3 நாள் கழித்து தான் அந்த மாதிரி பாம்பு வந்து சுற்றிட்டு இருந்தது. அதையும் மீறி நான் பறிக்க வந்தேன். அதெல்லாம் பார்த்தா சரி வருங்களா, நம்ம இந்த பூ தான் பயிர் பண்ணுறோன்னு முடிவாகி போச்சு. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டாவது பறித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிச்சிட்டு இருந்தேன். ரொம்பவே பயமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ பறிக்கிற இடத்துல கீழே நடக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பாம்புலாம் படுத்துருக்கும். அந்த மாதிரிலாம் நைட் டைமில் இருக்கும். நைட் டைமில் பறிக்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு தான். இப்போ வந்து நாங்கள் ஏன் பகலில் பறிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நைட் டைமில் நம்ம பறித்து போடணும்னா அதுக்கு வண்டி தேவை. வண்டி வந்து இல்லை எங்களுக்கு வந்து அதிகம். ஒவ்வொரு டைம் வண்டி விடுறாங்க, ஒவ்வொரு டைம் வண்டி விடமாட்டேங்கிறாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ பகலில் பறித்து இப்போ லோக்கலில் நாங்கள் போட்டுக்கிறோம். லோக்கலில் டீட்டகுடியில் போடுவோம், அப்புறம் தொழுதூரில் போடுவோம். எங்கள் ஊரில் இப்படி போட்டுட்டோம்னா ஒரு டெய்லியும் வந்து ரேட்டு 50 ரூபா அப்படின்னு எடுத்துக்குவாங்க பூ. அந்த மாதிரி நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம். சரி இப்போ வாங்க நம்ம பறிக்க போகிறோம். எப்படி பறிக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பையனும் வந்து என் பையன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பூ பறிக்கிற மாதிரி பை கட்டிக்கிட்டான். இது வந்து எங்கள் அப்பாவோட ஏற்பாடு. இப்படி தான் வந்து நாங்கள் பூ பறிப்போம். இந்த மாதிரி ஒரு பையை வந்து தைச்சி, இதெல்லாம் வந்து லுங்கி. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் பறிச்சிட்டு இருக்காங்க, இருங்க பார்க்கலாம். இது வந்து லுங்கிங்க. இது வந்து லுங்கியில் வந்து இந்த மாதிரி கயிறு ரெண்டு பக்கம் கட்டுற மாதிரி, இடுப்பில் கட்டுற மாதிரி எங்கள் அப்பாவே வந்து இதை தைச்சார். இப்படி தான் நாங்கள் வந்து பூ பறிப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கையில் லுங்கியில் போட்டுக்குவாங்க. பூ பறித்து பறித்து லுங்கியில் போடுற மாதிரிலாம் பறிப்பாங்க. மற்றபடி கையில் ஏதோ பையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பறிப்பாங்க. இது வந்து நாங்கள் இடுப்பில் கட்டிக்குவோம். ரெண்டு பக்கம் கையை வச்சுட்டு பறிக்க ஈஸியாக இருக்கும். அவங்க எப்படி பறிக்கிறாங்கன்னு காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் பூ இருக்கும், அப்புறம் இந்த பக்கமும் பூ இருக்குமா. நடுவில் நம்ம நடந்துகிட்டே வந்து இந்த சைடில் இருக்கிறதும் பறிக்கணும், இந்த சைடில் இருக்கிறதும் பறிக்கணும். அந்த மாதிரி தான் பறிக்கணும் இந்த பூவை. எங்கள் வீட்டுக்கார் எப்படி பறிக்கிறாரு பாருங்கள், டக்கு 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 டக்குன்னு. லேட்டு வேறு ஆகிடுச்சு, என்னை வேறு வா பறிக்கலான்னு கூப்பிட்றாரு. சரி இப்போ நான் பறிக்கிறதையும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு அவ்வளோதான் இந்த விலாகை முடிக்க போகிறோம். என் பையனை அங்கே சூப்பராக பறிக்கிறான், அவனையும் காமிக்கிறேன். ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் அழகாக வந்து பூ பறிக்கிறான். பூ பறிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொக்கை பிடிச்சிட்டே வந்து பறிக்கணும்.
இல்லைனா அப்படியே அந்த மொக்கும் உடஞ்சிரும், நம்மளுக்கு வந்து அது நஷ்டமாயிடும். என் பையன் அழகாக பறிக்கிறான் பாருங்க, அதை உடைக்காத. எப்படி அழகாக பொறுமையாப்பா, பொறுமையாப்பா. இல்லே அழகாக பறிக்கிறான்யா, சூப்பர்ப்பா. இன்றைக்கி தான் இவன் பூ பறிக்கிறது நானே பார்க்குறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அழகாக பறிக்கிறான், பரிமா பறி பறி. என் பையன் வந்து பால்வாடி தாங்க போகிறான், ஸ்கூலுக்கு போகலையான்னு எல்லாம் கேட்பீங்க. பால்வாடி தான் போகிறான், 10 மணிக்கு தான் போவான், இன்னும் 1வது சேர்த்துல. ஆயா காட்டுக்கு வந்துச்சுன்னா ஆயா வந்துடுமா? ஆயா வந்து ஊருக்கு போயிடுச்சு. சூப்பராக பறிக்கிறாங்க, கரெக்டாக அந்த வெடிச்ச பூ மட்டும் பார்த்து அழகாக பறிக்கிறான். ஓகே, நானும் இப்போ பறிக்க போகிறேன், நானும் பறிக்கிட்டுப்பாம்பா. பாருங்க என் முன்னாடி பூ பறிக்கிறா பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு பூ பறிக்கிறேன். அது மழையே வருது பாருங்க, நான் பூ பறிக்கிறேன், என் முன்னாடி பூ பறிக்கிற நேரம் கரெக்டாக பூவில் கை வைக்கிறேன், மழை வந்து தூரம் விழுவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்படி தான் பூ பறிப்போம். இப்போ வேறு மழை வேறு வந்துருச்சு, மழை வந்தாலும் மழையில் நினச்சி தான் பறிச்சாகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்படிலாம் பூ பறிப்போம் தான் இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.